வணக்கம். வாழ்க்கையில் நமக்கு சில சூழ்நிலைகளில் சில சந்தர்ப்பங்களில் வந்து நிறைய கஷ்டம் வரும். அந்த மாதிரி கஷ்டம் வரப்ப நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத நபர்கள் கூட நமக்கு உதவி செய்வாங்க. நம்மளோட கஷ்டத்துக்காக நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு தோல் கொடுத்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாகவும் ஒன்று நடக்கும். நம்ம கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குனே கொஞ்சம் பேர், பரவாயில்லடா அவனுக்கும் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறதுக்குனே கொஞ்சம் பேர், நம்மளோட கஷ்டத்தை அவங்களுக்கு பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படுற அந்த சூழ்நிலையில் வந்து நம்மளை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த ஆதாயத்தை நிறைவேற்றிக்க பார்ப்பாங்க அவங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம எப்படி சமயோஜிதமாக தப்பிக்கணும் அப்படின்றத நமக்கு ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு கதை. இது நான் ஏதோ ஒரு ரேண்டம் வெப்சைட்டில் படித்தது தான். ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு செல்வந்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் நிறைய பணம் வந்து கடன் வாங்கியிருக்காரு. செல்வந்தரும் வந்து அவரால் கடனை திருப்பியே தர முடியாதுன்னு தெரிஞ்சும் அவருக்கு நிறைய கடன் கொடுத்துருக்காரு. கடனுக்கு வட்டி மேலே வட்டி போட்டு அது வந்து அவரால் திருப்பியே கொடுக்க முடியாத ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்குது. இவர் எதுக்காக இந்த கடன் கொடுத்தாரு அப்படின்னா, அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு மகள் இருக்காங்க, ரொம்ப சின்ன வயசு. அந்த கிராமத்திலே வந்து அவங்க வந்து ஒரு பேரழகின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு. செல்வந்தருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, ஆனாலும் அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி விவசாயிக்கு அடைக்கவே முடியாத அளவுக்கு கடனை கொடுத்து வச்சுருக்கிறாரு. இப்போ ஒரு நாள் வந்து அந்த விவசாயியை கூப்பிடுறாரு, இங்கே வரப்பா, நீ வாங்கின கடன் வட்டி எல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஆகுது, எனக்கு பணத்தை திருப்பி கொடு, உடனே வேணும் அப்படின்னு சொல்கிறார். விவசாயி ரொம்ப கவலைப்படுறாரு, ஐயா விவசாயமும் சரியில்லை, எனக்கு வந்து எந்த இதுவும் பண்ண முடியல தொழிலும், அதனால் என்னால் இப்போ பணத்தை தர முடியாது, இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு பணம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. விவசாயி அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு. அப்போ வந்து அப்படியே மனசு இறக்கப்பட்டவர் மாதிரி, சரி சரி நீ இவ்வளோ கவலைப்படுறதுனால நான் வந்து உனக்கு ஒரு உதவி பண்ண முடியும் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, இந்த கடனெல்லாம் நீ எனக்கு தரவே வேண்டாம், இந்த பணத்தில் ஒரு ரூபா கூட எனக்கு நீ திருப்பி தர வேண்டாம், ஆனால் அதுக்கு பதிலாக உங்ககிட்டருந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்றாரு. இவர் யோசிக்கிறாரு, நம்மக்கிட்ட என்ன இருக்குது இவர் கேட்கறதுக்கு, சொல்லுங்கள் ஏன் என்ன வேணும், என்கிட்ட அப்படி எதுவும் இல்லையே அப்படின்றாரு. உன் பொண்ணை வந்து நீ எனக்கு திருமணம் செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டதான் அவருக்கு மனசு உடஞ்சி போயிடுது. இவரோட வயசு என்ன, என் பொண்ணோட வயசு என்ன, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஏன் கஷ்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனையோட வீட்டுக்கு போகிறாரு. இவர் மிரட்டி அனுப்பிட்டாரு, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாரு, பணத்தை திருப்பி தரணும் இல்லைனா பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும். கவலையோடு போகிறாரு. அவர் பொண்ணுக்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே இந்த சந்தேகம் இருக்குது, அது இவர் சொன்னதுலேயே உறுதியாயிடும். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம போய் திரும்ப பேசி பார்க்கலாம், கொஞ்சம் பேரை அழைச்சிட்டு போய் நம்ம பேசி பார்க்கலாம், அப்போது ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அழைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போய் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பேசலான்னு போகிறப்ப செல்வந்தரோட வீட்டுக்கு வெளியில் நிறைய கல் இதெல்லாம் கொட்டி கிடக்குது. அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து சரி வராது, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஆளாளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவருக்கு எப்படியாவது இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும், ஆனால் அந்த பொண்ணு முன்னாடி அவரோட இமேஜும் போயிடக்கூடாது. அதுக்காக ரொம்ப நல்லவர் மாதிரி அவர் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ண நினைக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் வீட்டு தோட்டத்தில் வந்து நிறைய அந்த மார்பிள்ஸ் இருக்கு இல்லையா, கருப்பு கலர் வெள்ளை கலர் அந்த மாதிரி நிறைய கொட்டி அழகுப்படுத்தி வச்சுருக்காரு. அதுலேருந்து நான் இப்போ ரெண்டு கல் எடுத்துகிட்டு வரேன், ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை, ரெண்டு கல் வந்து நான் அந்த பையில் எடுத்துகிட்டு வரேன். அந்த பையில் இருக்கிற கல்லில் வந்து ஏதாவது ஒரு கல்லை வந்து இந்த பொண்ணையே எடுக்க சொல்லுங்கள். ஒருவேளை வெள்ளை கலர் கல் இந்த பொண்ணை எடுத்துருச்சு அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இந்த பைசாவில் ஒரு ரூபா கூட அவங்க திருப்பி தர வேண்டாம். ஆனால் கருப்பு கலர் கல்லை எடுத்துட்டா என் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் என்னை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இது முட்டாள்தனமான விஷயமா தான் தெரியுது, பட் செல்வந்தராச்சு பிரச்சனை தீரணுமே என்ன பண்ண முடியும், சரி அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வெளியில வந்து ஒரு பையன் எடுத்துட்டு போறாரு கல் எடுக்கிறதுக்காக. அப்போ இந்த பொண்ணு வந்து நடக்கிற விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவரு ரெண்டு கருப்பு கல் எடுத்து அந்த பைக்குள்ள வந்து போடுறாரு. அந்த கண்டிஷன் படி ஒரு கருப்பு ஒரு வெள்ளை எடுக்கணும், ஆனா பர்பஸ்ஃபுல்லா அவங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக ரெண்டு கருப்பு கலர் கல் எடுத்து அவர் அந்த பைக்குள்ள போடுறாரு. அப்போ அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, இவர் வந்து எப்படி நம்மளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற முடிவில்தான் இது எல்லாமே பண்றாரு, அதனால அவங்க யோசிக்கிட்டாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நானும் தப்பிக்கணும், என்னோட அப்பாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பா அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிளிக் ஆகுது. இவர் ரொம்ப நல்லவர் மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்றாரு, அங்கே நின்றுட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாரும் வந்ததும் பாருங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு கல் எடுத்து இந்த பைக்கில் போட்டிருக்கேன், அந்த பொண்ணை வந்து ஒரு கல் எடுக்க சொல்லுங்க அப்படின்றாங்க.
அவங்களும் ஒரு கல்லை வந்து பைக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க, கையை மூடியே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு தவறுதலாக கீழே போற மாதிரி டக்குன்னு அந்த கல்லை வந்து அந்த இடத்துல போட்டுடுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய கருப்பு கலர் வெள்ளை கலர் கல் வந்து ஃபுல்லாக பரப்பி வச்சிருக்காங்க. ஸோ அதே இடத்துல இந்த கல்லையும் வந்து அவங்க கீழே போட்டுட்டாங்க. யாருக்குமே தெரியல அவங்க கையிலேருந்து என்ன எடுத்தாங்க, என்ன கீழே விழுந்ததுன்னு யாருமே பார்க்க முடியல. டக்குன்னு ஒரு செகண்ட்ல எல்லாமே நடந்துச்சு. இப்போ எல்லாருமே கோவப்படுறாங்க, என்னம்மா கொஞ்சம் பார்த்து எடுக்க மாட்டியா, என்ன கலர் எடுத்தேன்னு இப்போ தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயா மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஒரு பதக்கத்தில் வந்து கீழே போட்டுட்டேன், ஆனால் நான் என்ன கலர் கல் எடுத்தேன் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டதும், அந்த பைக்குள்ள என்ன கலர் கல் இருக்குன்னு பாருங்க, ஒருவேளை பையில வெள்ளை கலர் கல் இருந்ததுன்னா நான் எடுத்தது கருப்பு கலர், ஒருவேளை கருப்பு கலராக இருந்துச்சுன்னா நான் எடுத்தது வெள்ளை கலராக தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பரவாயில்லமா நல்ல யோசனையோட தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த பைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்ப வந்து திருடனுக்கு தேல் கொட்டின கதையாயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ரெண்டு கருப்பு கலர் தானே உள்ள போட்டாரு, பட் இத்தனை பேர் நிற்கும் போது அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, தான் வச்ச ட்ரிக்கு தனக்கே வினையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ள இருக்கிற கல்லை வந்து எடுத்து காமிக்கிறாரு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அப்புறம் என்னப்பா உள்ள கருப்பு கலர் கல் இருக்கு, அந்த பொண்ணு எடுத்தது வெள்ளை கலரு, அந்த கண்டிஷன் படி அவங்க இனிமேல் உனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டியதில்லை, அவர் பொண்ணையும் நீ இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது, நீ சொன்ன வழிக்கே நாங்களும் வந்தோம், அந்த பொண்ணும் வந்து வெள்ளை கலர் கல் எடுத்துருச்சு, இனிமேல் நீ வந்து அந்த பொண்ணுகிட்ட வாப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி போயிடுறாங்க. இப்போ செல்வந்தருக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல, தன்னோட பேராசை வந்து தனக்கே வந்து திரும்பி வந்து அடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட கஷ்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு பெனிஃபிட் தேடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் வந்து எப்படி நம்ம வந்து சேஃபாக நிற்கணும் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து தப்பிக்க முடியும். அந்த விஷயம் இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய கதைகள் வந்து நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு குட்டி கதையில் இல்லை வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.